ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கார்டனுக்கு தேவையான சூப்பராக ஒரு க்ரோ பேக் தான் ரெடி பண்ண போகிறோம். க்ரோ பேக் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவையே இந்த மாதிரி வேஸ்ட்டாக வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் கவர் தான். எல்லோரும் வீட்லேயுமே மளிகை ஜாமான் வாங்குவோம். மளிகை ஜாமான்லாம் வாங்குறப்போ அந்த கவரை வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம். அந்த கவரை இந்த மாதிரி சேர்த்து வச்சாவே போதும், நம்ம வீட்டுக்கு தேவையான க்ரோ பேக்கை நம்ம இதிலே ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முக்கியமாக தேவையே இந்த கவர் மட்டும்தான், பிளாஸ்டிக் கவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்லர் பின்னு வேணும். இது ரெண்டு இருந்தாவே போதும், சூப்பராக நம்ம க்ரோ பேக் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எல்லா கவரையும் ஃபஸ்ட்டு ஈவனாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கவரும் ஒரு மாதிரி நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டிருப்போம் யூஸ் பண்ணும்போது. அதனால் எல்லா கவரையும் ஃபஸ்ட்டு ஈவனாக ஒரே மாதிரி நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணாமல் கூட அப்படியே கூட செய்யலாம் க்ரோ பேக்கு, ஆனால் கட் பண்ணால் பார்க்க கொஞ்சம் அழகாக நீட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த நம்ம கட் பண்ண ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருப்போம் இதை பிரிக்கிறப்போ, அதை ஈவனாக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கவர் மட்டும் கிடையாது, வீட்டில் வேஸ்ட்டாக இது மாதிரி வேறு ஏதாவது பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு கவரை ஒரே சைடு நல்ல நான் எப்படின்னா ரெண்டு கவரை ஒரே மாதிரி பார்த்து வைக்கணும். ஒரே மாதிரி பார்த்து வச்சுட்டு லைட்டாக ஒரு மடிப்பு மடிக்கணும். ரெண்டு கவரையும் சேர்த்து மாதிரி ஒரு மடிப்பு மடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் மடிப்பேன். இதோ பாருங்கள், ரெண்டு கவரையும் சேர்ந்து ஒரு மடிப்பு மடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப்லர் பின்னு தான் ஒவ்வொரு இதுலேயும் போடணும். ஒரு கவரில் கரெக்டாக நம்ம மூணு இல்லாட்டி நாலு ஸ்டாப்லர் பின் போடலாம். மூணு போட்டாவே போதும். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறப்ப இப்படி இருக்கும். இதே மாதிரி வரிசையாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்டாப்லர் பின்னு மடித்து மடித்து. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு உடனே தூக்கி போட்டுருவோம், குப்பையில் தான் தூக்கி போடுவோம். அப்படி நம்ம தூக்கி போடாமல் நம்ம கார்டனுக்கு தேவையான சின்னதாக ஒரு க்ரோ பேக் ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப வருஷம்லாம் வராது, ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு வருஷம் கரெக்டாக இது தாங்கும். வெயிலில் நம்ம நல்ல வெயிலெலாம் வச்சிட்டோன்னா ஒரு வருஷத்துலேயே எல்லாமே கொஞ்சம் வீணாக போகிற மாதிரி ஆகிடும். நம்ம டக்குன்னு வீணாக தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடிப்பக்கத்தை ரெடி பண்ணோம், அடிப்பக்கத்துக்கும் அப்படி தான் ரெண்டும் சேர்த்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நாலு கவரையும் சேர்த்த மாதிரி நம்ம ஸ்டாப்லர் பின் போட்டுக்கணும். இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான். இது ரொம்ப ஒரு ஈஸியாக ஒரு எப்படி ஒரு நம்ம எவ்வளோ பெருசாக செஞ்சாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெருசாக செஞ்சாலுமே ஒரு 20 நிமிஷம் இல்லாட்டி ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நம்ம நீட்டாக பின் போட்டு வச்சுருப்போம்ல, அதையும் சேர்த்து லாஸ்ட்டு அந்த முனை ரெண்டுத்தையுமே சேர்த்து அதுலேயும் நம்ம பின் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஸ்டாப்லர் பின்னு மட்டும்தான் தேவைப்படும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, மற்றபடி வேறு எதுவுமே தேவைப்படாது. இதில் நம்ம கீரை விதை, வேறு ஏதாவது விதையெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். காய்கறி விதையெல்லாம் நம்ம டக்குன்னு எடுத்துருவோம், போட்டுட்டு சீக்கிரமாக எடுத்துருவோம். அதுக்கெலாம் இந்த க்ரோ பேக் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெயிட்டும் அவ்வளோவா இருக்காதுங்கிறதுனால நம்ம மாடி தோட்டத்துலலாம் ஈஸியாக இதை வைக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அடிப்பக்கத்தை இந்த மாதிரி ஸ்டாப்லர் போட்டுக்கணும். இது மாதிரி நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள், எல்லாத்தையும் கரெக்டாக படுற மாதிரி அடிப்பக்கத்துலேயே ஸ்டாப்லர் போட்டுக்கணும். சூப்பராக ஒரு க்ரோ பேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். அந்த பிளாஸ்டிக் கவரை மட்டும் வச்சு ரெடி பண்ண க்ரோ பேக் தான் இது. இதுக்கு வேறு எந்த பொருளுமே தேவையில்லை. இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் கவரும் ஸ்டாப்லர் பின்னும் இருந்தாவே போதும், அதிலேயே நம்ம வீட்டுக்கு தேவையான க்ரோ பேக்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம குட்டி குட்டியாகவும் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்ரோ பேக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீரை விதெல்லாம் தெளிக்கிற மாதிரி ஒரு க்ரோ பேக் ரெடி பண்ணியிருக்கேன். இது நீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது காய்கறி கீரை இதெல்லாம் தெளிச்சிக்கலாம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக கவர்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ரோ பேக்லாம் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோ இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.